வணக்கம். த தமிழ் ஜேர்னல் தரும் நேரடி ஒளிபரப்பு இலங்கையிலிருந்து எங்களுடைய எங்களுக்கு எல்லாம் மிகவும் நன்கு அறிமுகமான யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசியல் விஞ்ஞான பீட சிரேஷ்ட விரிவுரையாளர் டாக்டர் கே டி கணேசலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் மற்றவர் நம்ம எல்லோருக்கும் மிகவும் நன்கு அறிமுகமானவர் என்று சொல்வதை விட கனடாவின் மூத்த ஊடகவியலாளரான ஒருவர் அவர்தான் திரு டாம் சிவதாசன் அவர்கள். சிவதாசன் அவர்கள் இங்குள்ள அரசியல் நிகழ்ச்சிகளிலே மிகவும் பிரபல்யம் பெற்ற ஒருவர். இவர்கள் இருவரும் தான் இன்று இந்த நிகழ்ச்சியை மிக சுவாரஸ்யமாக கொண்டு செல்வார்கள் என்று நம்புகிறோம். அடுத்த அரை மணி நேரத்துக்கு எங்களுடைய நிகழ்ச்சி தொடரும். முதலாவது கேள்வியை நான் டாக்டர் கே டி கணேசலிங்கம் அவர்களிடம் கேட்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். சார், இந்த தேர்தலிலே ஒரு மோசடி நடந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஓப்பனிங்கே சரியான காரசாரமான ஒரு விஷயமா தான் இருக்கிறது. பரவலாக அவ்வாறான ஒரு உரையாடல் உண்டு சமூக வலைத்தளங்களிலும், அதே போன்று ஊடகங்கள் சிலவற்றிலும் சில விடயங்கள் ஊகிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன், இவ்வாறு ஒரு ஒரு நிறுவனத்தை, அதாவது ஒரு எலெக்ஷன் கமிஷனை பலவீனப்படுத்துவது அல்லது அவற்றினுடைய இந்த நிறுவனத்தின் வடிவங்களை கேள்விக்குட்படுத்துவது என்பது நான் நினைக்கிறேன் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய இருப்பிலும் இருக்கக்கூடிய ஒரு நிராகரிப்பு தன்மைக்குரிய ஒரு அடிப்படை என்றுதான் நான் பார்க்கின்றேன். கடந்த காலத்திலும் கடந்த வருடமும் இதே மாதிரியான ஒரு உரையாடல் ஒன்று மேலெழுந்தது. ஆனால் அது பெரிய அளவில் முதன்மைப்படுத்தப்படவில்லை. அதுவும் வரக்கூடிய இதே நபர் சார்ந்தது தான் அந்த உரையாடலும் அமைந்தது. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக உண்மையில் என்னுடைய அவதானிப்பை நான் ஒரு வெளியே இருந்து காட்சிகளையும் சில தகவல்களையும் வைத்து கொண்டுதான் சில கருத்துக்களை நான் இங்கே சொல்ல முனைகிறேன். ஆனால் உண்மையில் இது தொடர்பாக அந்த கணத்தில் இருந்த அதிகாரிகள், அந்த பிரதேசத்தில் இருந்த தேர்தல் கண்காணிப்பாளர்கள், அந்த சூழலில் இருந்த பெருமளவுக்கு கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் இதுக்குரிய உண்மையான புரிதலையும் தெளிவையும் சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய அவதானிப்புகள், ஒன்று மாமனிதர் ரவிராஜனுடைய மனைவி வெளியேறுகிற போது ஒரு துயரத்தோடு வெளியேறினது ஒரு செய்தியை தருகிறது போல் எனக்கு தோன்றுகிறது. ஒன்று இன்னும் ஒன்று, அந்த கணத்தில் நடந்த, அதாவது குறிப்பாக மெய்ப்பாதுகாவலர்களால் அதே கட்சியினுடைய ஆதரவு பெற்றவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறதும் கொஞ்சம் ஒரு நெருடலை எனக்கு ஏற்படுத்துகிறது. அதை அந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்து கொண்டிருந்ததாக கூட ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதை விட என்னுடைய மாணவன் ஒருவர் நேரடியாகவே அந்த களத்தில் இருந்து எனக்கு அந்த செய்திகளை தந்து கொண்டிருந்தார். ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் 12 மணியிலிருந்து 1 மணி வரை அந்த செய்தி, ஒன்று டான் டிவிக்குள்ளால நான் பார்த்திருந்தேன், ரெண்டாவது நான் நேரடியாக என்னுடைய மாணவனுடைய உரையாடலை நான் லைவிலேயே நான் கேட்டுக்கொண்டு அந்த விஷயத்தை பார்த்து கொண்டிருந்தேன். நான் நினைக்கிறேன் இது உண்மையில் அதிகாரிகள் சார்ந்த ஒரு விஷயம். இந்த தகவல்களை பரிமாற்றுகின்ற போது ஒரு ஒழுங்குமுறை கட்டாயம் தேவையானது என்று நான் நினைக்கிறேன். அந்த ஒழுங்குமுறையை செய்ய வேண்டியவர்கள் நிச்சயமாக அந்த பணியில் ஈடுபட்ட அதிகாரிகளும், அதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இருந்த அந்த சூழலில் இருந்தவர்களும் தான். இன்று ரவிராஜனுடைய உருவச்சிலைக்கு கருப்பு துணியால் அவருடைய மகள் அந்த கட்டிய கருப்பு துணியை கட்டி அந்த போராட்ட உணர்வை வெளிப்படுத்தின அந்த காட்சியும் சற்று நெருடலாகவே அது தோன்றுகிறது. நிச்சயமாக ஒரு பாராளுமன்றத்துக்காக போட்டியிட்டு அல்லது பாராளுமன்றத்தில் தமிழருடைய அரசியலை பெருமளவுக்கு முதன்மைப்படுத்திய மாமனிதர், அந்த மனிதனுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்புகளுக்கூடாகத்தான் பிள்ளைகளோ அவருடைய மனைவியோ அவருடைய குடும்பத்தினரோ செயல்படுவார்கள். நிச்சயமாக அதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இவை சற்று அந்த விடயத்தில் எத்தகைய பதிவு ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு சந்தேகத்தை எனக்கு தருகிறது. அவ்வளவுதான் நான் என்னால் இப்போது என்னால் குறிப்பிட முடியும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி. நீங்கள் இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? என்னை பொறுத்தவரையில் இதெந்த
முதிர்ச்சியின்மை, அதாவது வந்து மாமனிதர் ரவிராஜனுடைய மகளினுடையோ அல்லது மனைவியினுடையோ அவர்களுக்கு இது புது பரிச்சயம் இல்லாத விடயம். அதனால் அவர்கள் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணி இருக்கிறார்களோ என்ற ஒரு பார்வை எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் ப்ரொஃபசர் சொன்னது போல அந்த அதிகாரிகள் இதை முறையாக கையாண்டிருந்தால் இப்படியான ஒரு முருகல் நிலை ஆரம்பிக்கிறதுன்னு தெரிந்த உடனேயே நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் சில வேளைகளில் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் இல்லை குறைத்திருக்கலாம் என்றொரு கருத்து இருந்தாலும் இந்த உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் பிரவீனா நடந்து கொண்ட முறையோ அல்லாடி மனைவியார் ரவிராஜனுடைய மனைவியார் நடந்து கொண்ட முறையை வைத்து கொண்டு உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் முடிவெடுக்க இதை ஒரு பிரசிடென்ட் செட்டிங் சிச்சுவேஷனாக மாற்றினமாக இருந்தால், அதாவது இதே இது வந்து ஒரு முன்மாதிரியான விடயமாக மாற்றுவோமாக இருந்தால், ஒவ்வொரு தேர்தல் வேட்பாளரும் வந்து தான் பின்தள்ளப்படுகின்ற பொழுது இப்படியான குற்றச்சாட்டுகளை கொண்டு வருகின்ற பொழுது அது ஒட்டுமொத்தமாக பேராசிரியர் சொன்ன மாதிரி சமூகத்தின் மீதும் அதே நேரத்தில் அந்த நிறுவனத்தின் மீதும் ஒரு ஒரு அபாண்டமான ஒரு ஒரு விளைவை ஏற்படுத்தும். இன்னும் ஒரு உதாரணம், இதற்கு சமாந்தரமான ஒரு உதாரணம், இதே மாதிரி ஒரு நிலை கொழும்பு மத்தியில் ரணில் விக்ரமசிங்கவினால் மேற்கொள்ளப்பட்டது என்ற ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது. ஆனால் அதை பற்றி எந்த விதமான சமூக வலைதளங்களும் இப்படியான ஆர்ப்பாட்டங்களும் அல்லது இப்படியான ஒரு ஒரு தேவையற்ற விடயத்தில் சத்தம் போட்டு ஒரு கலாட்டா செய்கின்ற மாதிரியான ஒரு விடயமும் வந்து பத்திரிகைகளிலோ ஊடகங்களிலோ வரவில்லை. நடந்தா நடக்காத தெரியாது, ஆனால் அதை ஒரு அந்த ஊடகங்களும் பொறுப்பாக கையாண்டிருந்தன. ஒரு ஒரு ஒன் லைனர் ஒரு செய்தியாகத்தான் அது டெலிமிரர் பத்திரிகையில் வந்திருந்தது. அதோடு அது முடிந்து விட்டது. இது வந்து இப்படியான சமூக போராளிகளால் எல்லாரும் வந்து கைகளில் ஸ்மார்ட் போன்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் தாங்கள் ஊடகவியலாளர் போன்று நடந்து கொள்வதும் சமூக வலைத்தளங்களில் உறுதிப்படுத்தாத செய்திகளை போடுவதும் அதை பொறுப்பான சமூக பொறுப்பான ஊடகங்கள் பகிர்ந்து கொள்வதன் மூலமும் வந்து இந்த செய்தியின் உண்மையான ஒரு ஒத்தென்டிசிட்டி அது இந்த உண்மையான நம்பகத்தன்மை வந்து அடிபட்டு போகிறது. அது ஒரு ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது, சயந்தன் ஏற்கனவே ராஜினாமா கடிதத்தை கையெழுத்து வாங்கி சசிகலாவிட்ட இருந்து வாங்கி வைத்திருந்தவர் என்றும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டவுடன் அவர் அதை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிவிட்டார் என்றும் அவர்கள் திருப்பி சசிகலாவோடு தொடர்பு கொண்ட பொழுது தான் அதற்கு உடன்படவில்லை என்று சொன்னதாகவும் ஒரு செய்தி வந்து அநேகமாக பல சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் வந்திருந்தது. இப்போ இப்படியான செய்திகள் வருகின்ற பொழுது ஒரு சாதாரண ஒரு இந்த ஒரு அவதானிகளுக்கு வந்து இது குழப்பத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இந்த விஷுவல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அதாவது வந்து அந்த நிலையத்தில் இருந்து வாக்களிப்பு எண்ணு நிலையத்தில் இருந்து மகள் கண்ணீரோடும் கதறிக்கொண்டும் வெளிகின்ற வருகின்ற விடயங்க அது விடயம் வந்து பார்த்தவுடன் எல்லோருக்கும் ஒரு ஒரு சுமந்திரனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை உறுதி செய்து கொள்ளும். ஆனால் அதனுடைய விஷயங்கள் வெளியே வரும் மட்டுக்கும் அப்படியான விஷயங்கள் அந்த விஷுவல்ஸை வந்து அதுக்கு ஏதாவது கருத்துக்களோடு சேர்த்து வெளியிடப்பட வேண்டும். அதாவது வந்து இதற்கு பின்னாலேதான் நடந்தது, இது இன்னும் உறுதிப்படுத்த முடியாத செய்தி, அப்படியாக ஒரு பொறுப்புள்ள தன்மையோடு நடந்து கொள்ளுண்டிருக்க வேண்டும். இந்த விடயத்தில் நான் நினைக்கிறேன் இது ஒரு ஓவர் ரியாக்ஷன், நான் நினைக்கிறேன் சசிகலாவினுடைய பக்கத்துல இருந்து நினைக்கிறேன். ஒரு பெண் என்ற வகையிலே பலர் அந்த சசிகலா அவர்களுக்கான அனுதாபத்தை தெரிவித்திருந்தார்கள். அது ஒரு புறம் இருக்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே பெண் என்று பார்க்க முடியாது என்றுதான் நானும் கருதுகிறேன். இந்த இடத்திலேதான் ஒரு கேள்வி டாக்டர் உங்களிடம்தான் கேட்கலாம் என்று நினைக்கிறோம். சரி, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்பதன் பின்பு அங்குள்ள ஊடகங்கள் இதை பற்றி எப்படி கருத்துக்களை தெரிவிக்கின்றன, அல்லது ஊடகங்கள் பக்கசார்பாக அங்கு நடக்கின்றனவா? இல்லை, இதிலே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக
ஆஃபிஷியலி இந்த பிரிண்ட் மீடியாவும் இது தொடர்பான செய்தியை நீங்கள் குறிப்பிடுற இந்த தளத்தில் அல்லது நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்குரிய தளத்தில் எந்த மீடியாவும் உண்மையிலேயே வெளியே கொண்டு வரவில்லை. அவை அனைத்தும் வரக்கூடிய அந்த ஏற்கனவே நண்பர் குறிப்பிட்டது போல் அந்த விஷுவல் காட்சி மட்டும் ஒரு ஊடகத்தில் மிக தெளிவாக இருந்தது. அது பின்னர் சமூக வலைத்தளங்களில் நிச்சயமாக நிறைய உரையாடல்கள் இது வரத் தொடங்கியது. இதில் எனக்குள்ள குழப்பம் என்னன்னு சொன்னால், கடந்த வருடமும் ஒரு அனுபவத்தை இந்த தேர்தல் அதிகாரிகளும் தேர்தல் பணிமனையும் எதிர்கொண்டது. அதாவது யாழ்ப்பாண தேர்தல் கவுண்டிங் சென்டர் வந்து இவ்வாறான ஒரு விஷயத்தை எதிர்கொண்டது. இப்போ இந்த தடவை அதைக்கு ஏற்ற வகையிலான ஒரு முன்னாயத்த பொறிமுறையை செய்திருக்க வேண்டும். நிச்சயமாக இவ்வாறான ஒரு ஒரு எண்ணம் எழக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படாமல் தடுத்திருக்க முடியும். ஏனென்றால் நிறைய விடயங்கள் அவர்களுடைய ஏஜென்டுக்குள்ளாக வருது, கட்சியினுடைய ஏஜென்டுக்குள்ளார வெளியே வருகிறது. அவர்களுக்கு தகவல் கொடுப்பவர்கள் அல்லது அவர்கள் அந்த சூழல் சூழமைவுக்குள்ளே தான் அவர்களும் அதிகாரிகளும் இருந்து செயல்படுவார்கள். ஆகவே இந்த 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 பணியை ஆற்றுகிற போது இந்த ஏஜென்டுகள் முகவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில ஒரு ஆரோக்கியமான புரிதலும், வெளியே இருக்கிற சூழலை நாங்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சி வசப்படாத ஒரு அணுகுமுறையும் நிச்சயமாக அவர்களிடம் இருக்க வேண்டும். அதுக்குரிய தயாரிப்புகளை அதிகாரிகள் ஊடாக அல்லது தேர்தல் திணைக்கிடம் அதை மேற்கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். இரண்டு சொன்னால் இப்போ இப்போது வெளியே இப்போ வெளியே இருக்கிறவர்கள் எல்லோருமே என்னுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று இப்போ நான் நினைக்கிறேன். நான் இந்த 320 பேரையும் சந்திக்கிற போது 320 பேரையும் சந்திக்கிற ஒவ்வொருவரும் குறிப்பிடுவார்கள், கட்சியினுடைய தலைவர் சொல்லுவார்கள், எனக்கு 3 சீட், எனக்கு 4 சீட், எனக்கு 5 சீட் என்று சொல்லி. அப்ப நிச்சயமாக நேற்று வாக்குகளை எண்ணுகின்ற போது 120 வாக்கு, 10 வாக்கு, 12 வாக்கு எடுத்த வேட்பாளர்கள் கூட இருக்கிறாரு. அவை நிச்சயமாக ஒரு எதிர்பார்க்கை ஒரு எண்ணத்தோடு தான் உண்மையில் இந்த புறச்சூழல் இருக்கும். அவை அதை கையாளுகின்றவர்கள் தான் இதில் முக்கியமானவர்கள். ஏனென்றா இது இன்னை பொறுத்தவரையில் ஒரு நிறுவனம் தன்னுடைய கட்டமைப்பையும் தன் மீதான என்ன ஒரு ஒரு மோசமான ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற அல்லது அவமதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி விடக்கூடாது. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தோற்று போனாலும் பரவாயில்லை, நிறுவனம் பாதுகாக்கப்படணும் என்ற ஒரு எண்ணப்பாங்க எங்களுடைய சமூகத்தில் உண்மையாக அரிதாக போய்விட்டது. நான் எப்படியாவது இந்த நிறுவனத்திலிருந்து உழைக்க வேண்டியதை உழைக்க வேண்டும், கைப்பற்ற வேண்டியதை கைப்பற்ற வேண்டும், முதன்மைப்படுத்த வேண்டியது அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையில் இந்த நிறுவனங்கள் தான் நிலையானவை. இந்த நிறுவனங்களால் தான் இந்த சமூகம் தனக்குரிய நேர்கணியமான பால் அது நான் நினைக்கிறேன் உங்கட நாடுகளில் அது மிக ஆரோக்கியமாக இருக்கு. நீங்கள் அதை நேரடியாக தரிசி இல்லை இல்லை என்ன ஒரு விடயம், அதாவது வந்து நாங்கள் அந்த பொறுப்பை அந்த நிறுவனத்திற்கு கொடுப்பது வந்து அதை ஏற்றுக்கொள்ள கூடியதாக இருந்தாலும் சமூகம் என்ற ரீதியில் இந்த குழுமமாக போய் ஒரு ஆரோக்கியம் இல்லாத குரல்களை உயர்த்தி கைகளை காட்டி தேவையற்ற மொழி பிரயோகங்களை செய்வது வந்து இந்த காலத்தில் வந்து இது இன்னும் ஒரு நினைக்கிற ஒரு 40-50 வருடங்களுக்கு முந்தின ஒரு ஒரு சமூகமாக எங்கள் சமூகம் இருக்கிறது என்றது ஒரு ஒரு வெக்கக்கேட்டை இந்த ஊடகங்கள் இந்த 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 சமூக வலைத்தளங்கள் எங்கள் சமூகத்தின் மீதே ஒரு ஒரு அப்பான ஒரு 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 தேவையற்ற விடயங்களை உலகம் முழுவதும் பரப்பி விடுகிறது. இது இன்று தென்னிலங்கை ஊடகங்கள் வந்து இதை ஒரு பிரபலமான ஒரு ஒரு செய்தியாக பிரசுரிச்சிருக்கு. டெய்லி மிரர்ல அல்லது கொலம்பு கெசட்ல இது அது ஒரு ஒரு பிரதான செய்தியாக வந்திருக்கின்றது. அவ சசிகலாவுடைய மகளுடைய இன்டர்வியூ மாதிரி அவர் போட்டிருக்கின்றார்கள். ஆனால் இது வந்து தென்னிலங்கையில காட்டப்பட்ட உடனே வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கு சிங்கள தீவிர சிங்கள பௌத்த இனவாதிகள் சொல்லக்கூடிய ஒன்று, பாருங்கள் இவர்களுக்கு நாங்கள் தீர்வை கொடுத்து இவர்களுக்கு தனிநாட்டை கொடுத்து இவர்கள் இதை இந்த தனி இவர்கள் அதை இயக்க முடியுமா என்கின்ற மாதிரியான ஒரு 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 விடயத்தை எங்களை பற்றி ஒரு மிகவும் ஒரு அவமானமான ஒரு நிலையை இட்டு காட்டுவார்கள். அதற்கு துணை போகிற மாதிரி இந்த மாதிரி கிரவுடுகள் இந்த மாதிரியான கூட்டங்கள் வந்து கொஞ்சம் துணை போகின்றன என்று நான் நினைக்கின்றேன். இரண்டாவது இன்னும் ஒரு கேள்வி, ஏன்
எங்களுடைய சுமந்திரன் சயந்தனோடு அந்த நிலையத்துக்குள் போக வேண்டி வந்தது என்றதற்கான ஒரு விளக்கம் அவர் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்கிறார் என்று நினைக்கின்றேன். நான் அதை பார்க்கவில்லை இன்னும். அந்த விடயத்தில் சசிகலா சொல்வது ஒரு நியாயமான விடயமாக இருக்கிறதாக வந்து ஏனைய வேட்பாளர்களை உள்ளே விடாமல் அவரை மட்டும் விட்டது என்பது வந்து இந்த இந்த மாதிரியான குழப்ப நிலைக்கு அவரும் ஒரு காரணமாக அமைந்து விட்டார்ன்றது வந்து அது ஒரு நியாயமான ஒரு ஒரு பார்வையாக நான் நினைக்கின்றேன். குறுக்கிடுகிறேன் என்னவென்றால், நான் இந்த அந்த இன்டர்வியூவை பார்த்தேன் சுமந்திரனுடையது. அவர் சொல்றார் வழமையாக தான் எப்பொழுதுமே அங்கு போவது இல்லை, இம்முறையும் இம்முறை தன்னை வர தான் இரண்டாம் இடத்தில் இருப்பதாக தன்னுடைய முகவர் சொன்ன பின்புதான் தான் அங்கு சென்றேன் என்று நான் நினைக்கிறேன். இதெல்லாம் அப்படியா இருந்தால் சசிகலா சொன்ன விடயம் இருக்கு, ஒரு வேட்பாளரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அந்த 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 பர்டிகுலர் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவர் பதில் சொல்ல வேண்டும் அல்லது யாராவது பதில் சொல்ல வேண்டும். நான் நினைக்கிறேன் அது சரியோ தவறோ என்பதை பற்றி சொல்லப்பட வேண்டும். இந்த இடத்திலே ஒரு கேள்வி டாக்டர் உங்களிடம் மீண்டும். சரி, சம்பந்தரையா தோற்கடிக்கப்பட்டு விட்டார், அவர் ஏதாவது குற்றம் சொல்லுகிறாரா மற்றவர்கள் அவருடைய வாக்கை திருடி விட்டார் என்று? நல்ல கேள்வி இது. நான் நினைக்கிறேன், நான் இன்னொரு விஷயம், நான் அந்த கேள்விக்கு இதே மாதிரி நான் நினைக்கிறேன். வியாழேந்திரன் தொடர்பாக இரண்டாவது வந்தவர் அம்பாறையில் கிழக்கு மாகாணத்தில் இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் நீதிமன்றம் போவதாக கூட இங்கே பேட்டி ஒன்று தெரிவித்திருக்கின்றனர். அது ஊடகங்கள் பெருமளவுக்கு அதை பிரசித்திருக்கின்றனர், முதன்மைப்படுத்தி இருக்கின்றனர். இப்போ நான் இதில் கேட்குற இன்னும் ஒரு விடயம், இந்த தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்போ இந்த விடயத்தில் இவ்வாறான ஒரு ஒரு நெருடல் ஏற்படுகிறது என்றால் அது அந்த கட்சியினுடைய தலைமை அல்லவா அதை கையாண்டிருக்க வேண்டும். இந்த இடத்தில் அதுவும் இல்லை. அவையே என்னை பொறுத்தவரையில் இந்த விடயத்தை நாங்கள் அதீதமாக உரையாடுவதை விட நாங்கள் இந்த தேர்தலுக்கு பின்னால் உள்ள சூழலை உரையாடுவது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் என்று எனக்குள்ளே தோன்றுகிறது. ஏனென்றால் இவர்களை இவர்களிடம் எல்லாரிடமும் இது தொடர்பான எனக்கு என்னை பொறுத்தவரை இவர்களிடம் எல்லாரிடமும் ஒரு பொது வழியிலும் ஒரு பொது நோக்கு நிலையிலும் இருந்து இவர்கள் தங்களுடைய அரசியல் செல்நெறிகளை ஒழுங்குபடுத்தவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்போது என்ன சுமந்திரன் ஐயா அவர்கள் வேகமாக உள்ளுக்கு பயணம் செய்தார் அல்லது அவரை அனுமதித்தார்கள் என்ற வார்த்தைகள் எல்லாம் வருகிற போது உண்மையில் அது ஒரு எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தை வலுவடைய செய்கிறது அல்லவா? அப்ப இதுக்கு நான் என்னுடைய புரிதல் இதுதான். அவை ஒரு ஒரு விடயத்தினுடைய ஒரு முழுமை எனக்கு கிடைக்கும் வரை நான் அதை பற்றி உறுதிப்படுத்தாமல் அல்லது ஒபிஷியலா வராமல் நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஆனா இவ்வாறான சந்தேகங்கள் எல்லாம் எனக்கு மறுவளமாக மீண்டும் இந்த நிறுவனம் காணாமல் போகிறது. இந்த நிறுவன பணியாளர்கள் கேவலப்படுத்தப்படுகிறார்கள், இவர்கள் அரச ஊழியர்கள், இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் ஒரு நேர்கணியத்தில் இந்த பணியை செய்து முடிப்பதுதான் இவர்களுடைய நோக்கம். வேறு எதுவுமே இவர்களுக்கு கிடையாது. இவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது, இவர்களுக்குரிய அனைத்து சலுகைகளும் அங்கு செய்யப்படுகிறது. அப்ப அவர்களுடைய பொறுப்பை நாங்கள் மிக மோசமான ஒரு சூழலுக்கு கொண்டு செல்வது எங்களுடைய எதிர்காலம் அதான் நீங்கள் குறிப்பிடுவது. இன்னும் ஒன்று, இந்த எங்களிடம் இன்னொரு விடயம் இருக்கிறது. இந்த ஃபேஸ்புக் வந்த பிற்பாடு நான் விரும்பியதை நான் விரும்பிய முறையில் நான் வெளிப்படுத்த முடியும். எனக்கு எது பிடிக்கிறதோ, எனக்கு எது ஆசையாக இருக்கிறதோ, எது அவாவாக இருக்கிறதோ அதை இன்னொரு மனிதனிடம் கட்டி தூக்கிவிட்டு நான் செயல்படுகின்ற ஒரு மனோநிலை வளர்ச்சி அடையாத எங்கள் போன்ற நாடுகளில் இவை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பொறிமுறைகள் பற்றி நாங்கள் ஒரு நீண்ட ஏனென்றால் இதை செய்பவர்கள் ஒரு இளம் ரத்தமுடைய ஒரு பிரிவினர் தான். அவர்களுக்கு ஊக்கி கொடுக்கக்கூடியவர்களாக நிறைய பலமானவர்கள் அல்லது ஒரு ஒரு சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றவர்கள் எல்லாம் அதுக்கு பின்னால் இருந்து ஊக்கிகளை வழங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். உண்மையில் இது ஒரு அபத்தமான ஒரு சூழலை நோக்கிய ஒரு பயணமாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. நீங்கள் சொல்வது போல நாங்கள் எங்களுடைய இன்னும் ஒரு 9 நிமிடங்கள் தான் இருக்கின்றன என்று நினைக்கிறேன். அதற்குடையே எங்களுடைய அடுத்த கரிசனம் என்னவென்றால், தமிழர்களுடைய பிரதிநிதித்துவத்தை வகித்து வந்த ஒரு கட்சி மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அடைந்திருக்கிறது. இது பற்றி நீங்கள் இருவரும் கலந்துரையாடினால் மிகவும் நன்றாக இருக்கும். இல்லை, என்னை பொறுத்தவரையில் அந்த 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 அது ஒரு பெரிய ஒரு நெருக்கடிக்கு உட்பட்டுத்தான் அது இருக்கிறது. உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வாக்கு வங்கி ஒரு வடமாகாணத்தை பொறுத்தவரையில் அல்லது யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியை வன்னிதான் ஓரளவுக்கு மூண்டாசனங்களை பெற்று ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு முழுமையாக.
ஏறக்குறைய அந்த அவர்கள் அங்கு மூன்று இருந்தது மீண்டும் அந்த மூன்றை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் அவர்கள் கணிசமான வெற்றி இழந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 115,000 மேற்பட்ட வாக்குகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இப்ப இது கூட ஒரு செய்தி கிடைக்கிறது, இவர்களுடைய கடந்த கால பொறிமுறைகளில் உள்ள நெருக்கீடுகள் இந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம் அந்த வெளியேறிய வாக்குகள் உண்மையில் பெரிய அளவில் தேசிய கட்சிகளுக்கு போயிருக்கிறது, தேசிய கட்சிகளோடு செயல்படுகின்ற கட்சிகளுக்கு போயிருக்கிறது, குறிப்பாக இந்த சுதந்திர கட்சிக்கு போயிருக்கிறது, அதே போல ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு அதனுடைய வாக்கு சரிவடைந்து இருக்கிறது. ஆனால் இதே நேரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய கட்சிக்கும் அதே போல விக்னேஸ்வரன் அவர்களுடைய கட்சிக்கும் ஒரு குறிப்பிடப்பட்ட வாக்கு சென்றிருக்கிறது. அவர்களுடைய ஒற்றுமை இன்மை பெறும் அளவுக்கு ஒரு அதிருப்தியை நாங்கள் முன்னுக்கும் இதை பற்றி உரையாடி இருக்கோம், ஒரு அதிருப்தியை இந்த சமூகத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறது. அவை நிச்சயம் தேர்தலுக்கு பின்னர் இவர்களுக்கு இடையிலே ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அவசியம் என்ற ஒரு தேவைப்பாடு இந்த தேர்தல் இந்த மக்களுக்கு கூட உணர்த்தப்பட்டது. அதே நேரத்தில் இப்போ மக்கள் வந்து அரசியல் தீர்வா அல்லது அபிவிருத்தியா முக்கியம் என்கின்ற ஒரு ஒரு பார்வையில் இந்த தேசிய கட்சிகளோடு தேசிய கட்சிகளில் கிடைத்த ஆதரவு அதிகரித்திருக்கின்ற நிலை வந்து நாங்கள் அபிவிருத்தியைத்தான் கூட நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்பது வந்து போருக்கு பின்னாலான ஒரு சூழ்நிலையில் அது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான் நினைக்கின்றேன். ஆனால் இதனுடைய ஒரு வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு வெளிநாடுகளும் இதனுடைய பார்வைகள் பார்க்கும் பொழுது வெளிநாடுகளில் உள்ளவர்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற தமிழருடைய அபிலாட்சைகளை பிரதிநிதிப்படுத்துகின்ற கட்சிகளுடைய மனப்பாங்கை வைத்து கொண்டுதான் இந்த அரசியல் தீர்வு பற்றிய விடயங்களில் தங்களுடைய நகர்வுகளை முன்னெடுப்பார்கள். ஆனால் இப்பொழுது இலங்கை அரசாங்கம் சொல்லிச்சதாக இருந்தால், அதாவது இந்த தேர்தல் முடிவுகளை வைத்துக் கொண்டு சொன்னால் மக்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் எங்களோடு இணைந்து தேசிய கட்சிகளோடு தேசிய நீரோட்டத்தில் இணைந்து போறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு வந்து அரசியல் தீர்வு தேவையில்லை, இப்பொழுது நாங்கள் அபிவிருத்தியை முதலில் செய்கின்றோம், நீங்கள் எங்களுக்கு உதவியை தாருங்கள் என்று சொன்னால் இந்த வெளிநாடுகளுக்கு அதை கவுண்டர் பண்ணி வேற ஏதாவது கருத்துக்களை சொல்வதற்கு இயலாமல் போகலாம். இரண்டாவது வந்து ஒரு ஒரு தேசிய பார்வையில் பார்க்கின்ற பொழுது முள்ளிவாய்க்காலோடு தமிழ் இனத்தினுடைய போராட்டத்தை முடக்கியதற்கு காரணம் ஒரு தமிழர்களிடையே ஒரு பிரிவை உண்டாக்கியது என்று சொன்னால், அதே போன்று மீண்டும் ஜனநாயக போராட்டத்தை போராட்டம் கூர்மையடைந்து வருகின்ற ஒரு நேரத்தில் இப்படியாக திரும்பவும் தமிழர்களிடையே தமிழர்களாலேயே அந்த ஜனநாயக போராட்டமும் வந்து வழங்கடிக்கப்பட்டிருக்கின்றது என்பதற்கு இந்த தேர்தல் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு வழிபாட்டை கொண்டு காட்டுகிறது. அதாவது வந்து நாங்கள் ஆயுத போராட்டமும் சரி ஜனநாயக போராட்டமும் சரி தமிழர் மத்தியில வந்து முன்னெடுக்கப்பட முடியாத நிலைக்கு தமிழர்களிடையே இருக்கிற பிரிவு தான் காரணம் என்பதற்கு இந்த தேர்தல் முக்கியமான ஒரு 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 வழிபாடாக இருக்கிறது நான் நினைக்கின்றேன். இல்லை, இதில் எனக்கு ஒரு ஒரு உங்களுடைய கருத்தோடு எனக்கு உடன்பாடு கிடையாது. நிச்சயமாக நான் கணிசமான விஷயங்களை இந்த இடத்திலே நாங்கள் இதனை ஒரு முறை நிறுத்திவிட்டு அவருடைய கருத்தோடு உங்களுக்கு உடன்பாடு கிடையாது என்று சொல்லி இருக்கிறீர்கள். இந்த அங்கம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. தொடர்வோம் இந்த நிகழ்ச்சியின் இரண்டாவது அங்கத்தில். காத்திருங்கள். நீங்கள் குறிப்பிட்ட சில விடயங்களுக்கும் இப்ப குறிப்பாக நீங்கள் ரெண்டு விஷயத்தை முதன்மைப்படுத்தியிருந்தீங்க. ஒன்று முள்ளிவாய்க்கால் சம்பவம், ரெண்டாவது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி. என்னை பொறுத்தவரையில் அந்த ரெண்டும் சர்வதேசத்தினால் எப்படி பார்க்கப்படுகிறது என்பதை என்னை பொறுத்தவரையில் முள்ளிவாய்க்காலுக்கு தமிழர்களுடைய அணுகுமுறையில் உள்ள பலவீனம் மட்டும்தான் காரணம் கிடையாது. புவிசார் அரசியல் தளத்திலும் சர்வதேச அரசியல் மட்டத்திலும் இருந்த பொறிமுறைகள் அனைத்தும் ஒரு திட்டமிடலுக்கூடாக அதை கையாள முயற்சித்தது என்பது உண்மை. நீங்கள் குறிப்பிட்ட பகுதியை நான் முற்றாக நிராகரிக்கவில்லை. ஆனால் தமிழர்களிடம் மட்டுமல்ல, உலகத்தில் எல்லா இனங்களிடம் இவ்வாறான இயல்புகள் இருக்கும், அது தவிர்க்க முடியாது. இப்போ கடந்த 4.5 வருடங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பரப்பில் செயல்படுத்திய வடிவங்களில் ஒரு வெளிப்படையான பலவீனங்கள் இருந்தது என்பதை எல்லோருமே சுட்டி காட்டி கொண்டிருந்தார், எல்லோருமே தெளிவுபடுத்தி கொண்டிருந்தார், எல்லோருமே ஆரோக்கியமான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார். அப்போ ஒரு அரசியல் ரீதியாக இயங்க வேண்டிய ஒரு சமூகம் அல்லது ஒரு பொலிட்டி
தனக்குள்ளே இருக்கக்கூடிய அபிப்பிராயங்களையும் எண்ணங்களையும் கருத்துக்களையும் உள்வாங்கி ஒரு சரியான பொறிமுறையும் திட்டமிடலையும் ஏன் அது செய்யவில்லை என்ற கேள்வி நியாயமானதுதானே? அதே தவறு என்று நினைக்கிறீர்கள். அந்த நியாயப்பாட்டு கூடாதானே நாங்கள் இந்த விடயத்தை பற்றி அல்லது இது பற்றி கேள்வி எழுப்ப ஆரம்பித்தோம். நாங்கள் ஆரையும் நிராகரிக்கவில்லை, யாரும் எங்களுக்கு தேவையில்லை என்று கருதவில்லை. இங்கே நாங்கள் முதன்மைப்படுத்திய விடயம் அல்லது இந்த மக்கள் முதன்மைப்படுத்திய விடயம் அல்லது அந்த மக்களுக்கு இது தொடர்பான எண்ணப்பாங்கை கொண்டு போன ஊடகக்காரர்களும் சரி, புத்திஜீவிகளும் சரி, அல்லது புலம்பெயர்ந்தவர்களும் சரி, அங்கு முதன்மைப்படுத்திய விடயம் ஒரு ஆரோக்கியமான கட்டமைப்பையும் பொறிமுறையும் உருவாக்குங்க. நீங்கள் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு போட்டியிட்டவர்களை ஒரு திரும்ப ஒரு பாருங்கள். இதண்டு வருது கனெக்டிங் படம் வந்துடுது. என்ன கனெக்டிங் வருது? என்னுடையதா? இல்ல இல்ல, மூர்த்தி. ஓகே ஓகே ஓகே. ஆகவே நான் நினைக்கிறேன், நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு 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 ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் முதன்மைப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் அந்த ஆரோக்கியத்துக்கு சரியான ஒரு வழிமுறையை ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு ஒரு ஒரு அமைப்பு குறித்துடைய அம்சமாக இருந்து கொண்டு அதை செயல்படுத்த தவறியதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்றைய நெருக்கடி. நான் நினைக்கிறேன் இது 2010 இது தொடர்பான ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கவன். சொல்லுங்க உங்களோட கேள்வியை கேளுங்க. என்னுடைய கேள்வி இதுல இப்ப வன்னி மாவட்டத்துல தேர்தல் மாவட்டத்துல 400 மேலான வேட்பாளர்கள் கேட்கிறோம். இதை வந்து ஒரு அமைப்பினுடைய ஒரு ஒரு இயங்குதளத்தில் அமைப்பினுடைய ஒரு தோல்வியாக பார்க்கிறீர்களா அல்லது சமூகத்தினுடைய தோல்வியாக பார்க்கிறீர்களா? அதாவது வந்து இந்த இவ்வளவு பேரையும் பிரித்தாளலாம் என்று சொல்லி தென்னிலங்கை அரசுகளும் தீவிர சிங்கள இனவாதிகளும் வந்து தமிழர்களை எப்பொழுதும் பாவிக்கலாம் என்கின்ற ஒரு நிலைக்கு இட்டு சென்றது வந்து முள்ளிவாய்க்கலுக்கு முதல் நடந்து கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் முள்ளிவாய்க்கால் வந்து அதனுடைய ஏபெக்ஸ், அதனுடைய உச்சி என்று நாங்கள் சொல்லலாம். கருணாவின் பிரிவை நாங்கள் ஒரு ஒரு முக்கியமான விடயமாக பார்த்தால் அப்படி அதற்கு பிறகு இப்பொழுது 400 பேருக்கு மேல் வனி மாவட்டத்திலும் அதே நேரத்தில் சிங்கள இன சிங்கள மக்களிடையே வந்து இப்படியான பல பிளவுகள் பிரிவுகள் வந்து அங்குள்ள சமூக தலைவர்களால குறிப்பாக மத தலைவர்களால அது வந்து ஏற்கனவே உலகிலே கிள்ளப்படுகிற ஒரு ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனால் தமிழ் தரப்பில் சமூக தலைவர்கள் என்ற வகையில் சில வல்ல சிவில் சொசைட்டியோ அல்லது அப்படியான ஒரு அமைப்போ அல்லது அரசியல் அமைப்புகளோ வந்து இப்படியான விடயங்களை ஆரம்பத்தில் கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு காரணம் என்ன? நீங்கள்லாம் நாங்கள் இருக்கின்றீர்கள், எங்களுடைய எங்களுக்கு எங்களுக்கு விட உங்களுக்கு அது இந்த விடயத்துக்கு கூடுதலாக பரிச்சயம் இருக்கும், அதை அதை பற்றி நீங்க நினைக்கிறீர்கள்? இல்ல, இது உண்மையிலேயே இப்ப நீங்கள் குறிப்பிட்ட விஷயத்தை இந்த சமூக பரப்பில் எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பான்மை இந்த சிவில் அமைப்புகளுக்கு உண்டு என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதுல ஒரு அடிப்படை தவறு ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. இப்ப தேசியத்தை எப்படி நாங்கள் உச்சரிக்கிறோம், தேசியத்தை நாங்கள் எப்படி ஒரு 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 தேர்தலுக்கான ஒரு முதலீடாக நாங்கள் வச்சுக்கொள்றோம், இங்கேதான் அங்க முரண்பாடு தோன்றியது. சாதியமாக மதமாக எங்களிடம் இருக்கக்கூடிய பிரிப்புகளை சரி செய்து கொள்வதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த அந்த பரப்பில் அல்லது அந்த வெளியில் இருந்தவர்கள் தயாராக இருக்கவில்லை. அவர்களை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான சூழலை ஒரு தேசிய பரப்புக்குள்ளால் பார்ப்பதற்கும் அதனை ஒரு மக்கள் பங்கேற்பு குறித்துடையதென்ற ஒரு எண்ணப்பாங்குக்குள்ளும் அவர்கள் கொண்டு போக தவறி இருந்தார். இங்கேதான் இதுதான் இந்த நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த 420 பேர் முளைப்பதற்கு பின்னால இருந்து மிக முக்கியமான ஒரு காரணம். சாதியமாக கட்சி இருக்குது, மதமாக கட்சி இருக்குது, பிரதேசமாக கட்சி இருக்குது, இவை எல்லாவற்றையும் 2009 முன்னர் ஒன்று சேர்த்து தானே இருந்தார்கள், ஒரு வடிவத்துக்குள்ளானே வச்சிருந்தார்கள், தேசியம் என்ற பரப்புக்குள்ளானே வச்சிருந்தார்கள். அவர்களுடைய பங்கேற்பு குறைவாக இருந்ததோ அதிகமாக இருந்ததோ அது வேற விடியும். ஆனால் இருந்த மக்களை தங்களுடைய மக்களுடைய மக்களுக்கு கஞ்சி கொடுத்தார்கள், மக்களுக்கு வேலை கொடுத்தார்கள், மக்களுக்குரிய பொருளாதார ரீதியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதுக்கு பின்பாடு அவர்களை போருக்கு வெறுமாறு அழைத்தார்கள். இதுதான் அந்த காலப்பகுதியில் நிகழ்ந்தது. இன்று ஏறக்குரிய எங்களுடைய பரப்பில் இருக்கிறவர்களுடைய நாளாந்த உணவு வாழ்க்கை முறை, இப்ப நீங்கள் முதலே குறிப்பிட்டீர்கள், நான் அந்த உங்களோடு முரண்படுகிறேன் என்று நான் கருதிய விஷயம் இதுதான்.
அபிவிருத்தி என்று உண்மையில் இந்த பெரும் தேசிய கட்சிகள் அல்லது இலங்கை தேசிய கட்சிகள் என்ன கொடுக்கின்றன? நாளாந்தம் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான விடயத்தை தான் கொடுக்கணும். ஒரு நிரந்தரமான ஒரு பொருளாதார இருப்புக்குரிய ஒரு அடிப்படை. இந்த 10 வருடங்களில் வடக்கில் அல்லது யாழ்ப்பாணத்தில் அல்லது வடக்கு கிழக்கில் ஏற்படுத்திய ஒரு கைத்தொழில் நிறுவனத்தை சொல்லுங்க, கட்டியெழுப்பப்பட்ட ஒரு தொழிற்சாலையை சொல்லுங்கள். எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் இளைஞன் வன்முறைக்கு போறான், இளைஞன் வில்லங்கமான சூழலை ஏற்படுத்துகிறான், சமூக பரப்பில் நிராகரிக்கின்ற, இதையெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? அவனுக்குரிய கல்வி, அவனுக்குரிய வேலை வாய்ப்பு, அவனுக்குரிய தொழிற்பயிற்சி, இவை எதையும் வழங்குவதற்கு யாரும் தயாராக இல்லாத சூழலில் இப்போது நான் நினைக்கிறேன், நாளாந்த தேவைகளை நிரப்பீடு செய்கிற ஒன்றும் அபிவிருத்தி கிடையாது. இது வெறும் போலியான ஒரு வடிவம், இது அபிவிருத்தியே இல்லை. ஆனால் அங்கஜனுக்கு கிடைத்த வாக்குகள் முழுவதும் அவர் ஒரு மக்களோடு சமூக ஒரு ஒரு நிலையில் அவர்களோடு ஊடாடி அவர்களுக்கு பந்துகளையும் கிரிக்கெட் பேட்டுகளையும் கிரவுண்டுகளுக்கு தயாரிப்புகளையும் கொடுத்தது வந்து மக்கள் நீங்க சொன்னது போல தற்காலிகமான ஒரு ஒரு வளங்கள் என்பதை வைத்து அதுக்கு ஒரு நன்றி தெரிவிப்பதற்காக இந்த மக்களை அளித்திருக்கலாம். அதாவது இவர்களுக்கு செய்திருக்கிறார். அந்த நேரத்தில் மக்கள் எதை ஒப்பிடுகிறார் என்றால், இதே நேரத்தில் தமிழர் தேசிய கூட்டமைப்பு எங்களுக்கு ஒன்றும் தரவில்லை, இவர் தந்திருக்கிறார். டக்ளஸ் திருமானந்தா சில விடயங்களை தந்திருக்கிறார், வேலைகளை எடுத்து கொடுத்திருக்கிறார். அப்படி அவர் கொடுக்கலாம். இந்த நன்றி உணர்வு வந்து மக்களுக்கு இருக்கின்றது. அது வந்து தற்காலிகமான தேர்தல் சூழ்நிலையில மட்டும் பிரிவிக்கப்படுறது ஒன்றாக இருக்கும். ஆனால் அபிவிருத்தி என்பது வந்து ஒரு நீண்ட கால விடயம். இரண்டாவது விடயம், முக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அமைப்பு என்ற வகையில் நான் நினைக்கின்றேன் விட்ட ஒரு பெரிய ஒரு தவறு, அவர்கள் செய்த நிரம்ப விடயங்களை, ஞாபக விடயங்களை வந்து அவர்கள் வெளியில் சொல்லவும் இல்லை. சில வேளைகளில் அவர்கள் செய்ய வேண்டிய விடயங்கள், செய்த விடயங்களை வந்து வெளியில் சொல்வதால் தென்னிலங்கையில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டு அது ஒரு தமிழருக்கு கூடுதலாக விடயங்கள் நடக்கின்றது என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளலாம் என்பதற்காக சொல்லாமல் இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் சொல்லக்கூடிய பொறிமுறையில் இந்த அமைப்பும் இருக்கவில்லை. மக்கள் வளங்கள், மூல வளங்கள் இல்லாத ஒரு கட்சியாக இருக்கின்றபடியால் அப்படியான உதாரணமாக இந்த முல்லைத்தீவு மீன்குடியேற்றம் இந்தியாவிலிருந்து வந்த ஒரு 500 குடும்பங்களுக்கு காணிகள் வழங்கி கொடுக்கப்பட்ட விடயங்கள் வந்து மக்களுக்கு அதிகம் தெரியாது. நிறைய விடயங்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்த விடயங்கள் வந்து மக்களுக்கு தெரியாத நிலைமை இருந்திருக்கின்றது. இப்பொழுதுதான் தேர்தல் காலத்தில் சுமந்திரன் வந்து நான் பட்டியலிடுகின்றார், இது நாங்கள் செய்தோம், இது செய்தோம், இது செய்தோம், இது செய்தோம். இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு காலம் பிந்திய ஒரு நிகழ்வாக நான் நினைக்கின்றேன், மக்களுக்கு போச்சேரவில்லை நினைக்கின்றேன். உங்களோட உரையாடலுக்கு நான் குறுக்கிடுகிறேன், மன்னிக்க வேணும். நான் நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பிட்டது இப்ப கங்கையன் ராமநாதனும் டக்ளஸ் சிவானந்தாவும் ஒன்று கிடையாது. டக்ளஸ் சிவானந்தா பொறுத்தவரையில் ஆயுத போராட்ட காலப்பகுதியிலிருந்து இந்த மண்ணில் தொடர்ச்சியாக இருக்கின்ற ஒருவர், தொடர்ச்சியாக அவர் தனக்கென்று ஒரு வாக்கு வங்கியை பராமரிக்கின்ற ஒருவர், அவரிடம் பெருமளவுக்கு பொருளாதார ரீதியான வாய்ப்புகளை பெற்று அல்லது வேலை வாய்ப்புகளை பெற்று, குறிப்பாக வேலை வாய்ப்பை பெற்று இருக்கின்ற ஒரு சமூக பரப்பில் இருக்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போன்று அவரால் நீங்கள் சொன்னது போல் அவரால் பல முதலாளிகளை ஒன்றிணைத்து அது கூடாக வீட்டு திட்டங்களை, வீடாபிவிருத்தி திட்டங்களை போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுத்தது சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நான் இதுல கேட்க வர்றது என்னென்றால், இதே விஷயத்தை தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்வதற்கான ஒரு உரையாடலை எங்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறதா? நாங்கள் எங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பெருமதியான முடிவுகளை நாங்கள் எங்கே எதிர்பார்க்கிறோம்? ஜெனீவால் பார்க்கிறோம், புதுடில்லியில் பார்க்கிறோம், வாஷிங்டனில் பார்க்கிறோம், கொழும்பு நகர அரசியலில் பார்க்கிறோம். கொழும்பு நகர அரசியல் தமிழனுக்கு ஏற்ற வகையிலான ஒரு அரசியல் இருப்பை பற்றிய நோக்கோடு அங்கே அவர்கள் ஏன் பயணிக்கவில்லை என்ற கேள்விதான் எங்களிடம் எழுகிறது. வாய்ப்புகள் கிடைத்தது, சந்தர்ப்பங்கள் கிடைத்தது, நீங்கள் ஏன் அதை சரியாக பயன்படுத்த தவறினீர்கள் என்றுதான் எங்களிடம் ஏற்படுகின்ற மிக அதீதமான ஒரு கேள்வி. அவர்களும் அங்கையும் ராமநாதனும் செய்யற அதே பணியை இவர்கள் செய்து ஒரு அபிவிருத்தி சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது. இவர்களை பொறுத்தவரையில் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் இருப்பை செய்தாலே எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான அபிவிருத்தி வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் நாங்கள் குறிப்பிடுகிறோம். உரிமையோடு எங்களுடைய அபிவிருத்தியையும் எங்களுடைய பொருளாதார இருப்பையும் பற்றி யோசிங்க. இந்தியா தருகின்றவற்றை வேண்டி தாரதுக்கும், சீனா தருகின்றவற்றை வேண்டி தாரதுக்கும், அமெரிக்கா
கொடுக்கிறவற்றை வேண்டி தாரதுக்கும் எங்களுக்கு நக்கரச ஆனந்தமும் அங்கையன் ராமநாதனும் இன்னும் 10 பேர் முளைப்பார்கள். எங்களுக்கு அவர்கள் அவர்களால் எங்களுக்கு கிடைக்க போறது எதுவும் இல்லை என்றது, எங்களுக்கு அரசியல் ரீதியாக எதுவும் இல்லை என்றது கடந்த காலம் முழுவதும் நாங்கள் அனுபவித்த ஒரு விஷயம். அவை நாங்கள் இங்கே உண்மையாக எதிர்பார்ப்பது என்ன? இவர்கள் ஊடாக, இவர்கள் சொல்லுகின்ற தேசியத்தினூடாக, இவர்கள் சொல்லுகின்ற உரிமை போராட்டத்தினூடாக, இவர்கள் சொல்லுகின்ற எங்களுடைய அடிப்படை தேவைகள் ஊடாக இவர்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் சூழலை ஏன் எங்களுக்கு கட்டித்தர முடியவில்லை? ஆனால் இவர்கள் வந்து தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியது போல இவர்களுடைய நான் நினைக்கின்றேன் தந்தை செல்பவனுடைய காலத்தில் இருந்து அரசியல் தீர்வு என்பதுதான் முதல் அவர்களுடைய முதலாவது நோக்கமாக இருந்தது. அந்த அரசு தீர்வை பெற்றால் அபிவிருத்தி வந்து அதை தொடரும் என்கின்ற ஒரு ஒரு கருத்து நிலையில் அவர் இருந்திருக்கலாம். நான் நினைக்கிறேன் இப்பொழுதும் கடந்த 2015 நல்லாட்சி அரசாங்கத்தில் 19வது திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு அரசியலமைப்பில் மிக முக்கியமான, அதாவது நாடு தழுவிய ரீதியில் பயன்படக்கூடிய அந்த அந்த நீதியை எக்ஸிக்யூட்டிவ் அந்த அந்த ஒரு ஒரு பொறிமுறையை வந்து நீளவும் ஜனநாயகத்தின் அந்த விளிமயங்களை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணினது என்பதில் வந்து மிக முக்கியமான பங்கை நான் நினைக்கின்றேன் கூட்டமைப்பு கூடுதலாக சுமந்திரன் பங்காற்றியிருக்கின்றார். இந்த 9-7 மாகாணங்களுடைய சீஃப் மினிஸ்டர்ஸோடு சந்தித்து ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு சுயநிர்ணய உரிமைக்கான ஒரு தேவையை பற்றி உரையாடி அதனுடைய இணக்கப்பாட்டை எடுத்துக்கொண்டுதான் சில வேளைகளில் இந்த 19வது சித்திரத்துக்கு ராஜபக்ச தரப்பு வந்து இணங்கியதற்கும் காரணம் வந்து நிச்சயமாக ஒரு கன்வின்சிங்கான ஒரு 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 ஆகியமென்றே நான் நினைக்கிறேன் சுமந்திரன் தான் அதை செய்திருக்கின்றார். அந்த வகையில் வந்து நான் நினைக்கின்றேன் ஒரு அரசியல் தீர்வுக்கான முனைப்பாட்டில் அவர்கள் பயணித்திருக்கின்றார்கள். அது வெற்றி பெறவில்லை. அதற்கு காரணம் மணிகோணம் உங்களோட குறுக்குறேன் மணிகோணம் என்னென்றால் 1965 1957 1987 செய்யப்பட்ட அத்தனை உடன்படிக்கையும் அரசியல் தீர்வுகள். இந்த தீர்வுகளுக்கு என்ன கிடைத்தது? இந்த தீர்வுகளால் எங்களுக்கு என்ன ஏற்பட்டது? தந்தை செல்வா இருக்கின்ற போது நாங்கள் நல்லாட்சி அரசாங்கத்தில் ஒத்துழைத்தது போல் தந்தை செல்வா இருக்கின்ற போது நாங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் கட்டமைப்பு முறைக்குள் போவதற்காக நாங்கள் அப்போது இருந்த நினைக்கிறேன் டிஎஸ் நாயக்க அரசாங்கத்திலோ டெல்லி சென்னாயக்க அரசாங்கத்தில் நாங்கள் மினிஸ்டர் போதை எடுத்தோம். நாங்கள் என்ன அனுபவத்தை, என்ன துயரத்தை, என்ன விளைவை நாங்கள் சந்தித்தோம், என்ன வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைத்தது, அவை இவையெல்லாம் அனுபவங்கள் தானே. இந்த அனுபவங்களுக்கு பின்னர் இல்ல இந்த அனுபவங்களுக்கு பின்னர் ஒரு அரசியல் யாப்பு சீர்திருத்தம் ஒன்று இலங்கைக்குள் ஒரு ஆரோக்கியமாக தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு வரும் என்று நம்பிக்கை வைத்து செயல்பட முடியுமா? ஏற்படுத்தக்கூடிய தளத்தில் செயல்படுகின்ற போதுதானே மஹிந்த ராஜபக்ச தரப்பு இந்த சூழலை குலைத்தது. அரசியல் வரைவுக்குள் என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அது வரும்போது தமிழர்களுடைய அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய தீர்வில் அதில் என்ன இருக்கு தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய முழு வலிமையும் மத்திய அரசிடம் தான் இருக்கிறது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதை பற்றி கூட நான் ஒரு 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 உரையாடலுக்கு உங்களிடம் பெறவில்லை. ஆனால் நான் கேட்பது இந்த இவ்வளவு கால அனுபவத்துக்கு பிறகு நீங்கள் ஒரு திட்டமிடலை செய்கிற போது எங்கேயாவது ஒரு பொறிமுறை, ஒரு செக், அல்லது எங்கேயாவது ஒரு ஒரு சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு, ஏதோ ஒன்று கூட இதை நீங்கள் செய்திருக்க அல்லவா வேணும்? அவர்களே தோற்கடிப்பார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் தானே? அந்த விடத்துக்கு தான் நான் வருகின்றேன். அதாவது வந்து இந்தோலங்கா இந்திய இலங்கை இந்திய ஒப்பந்தம் இருக்கின்றதா, இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி என்ற படியால் அதை வந்து யூனிலேட்ரலாக தனியாக இலங்கை அதை உதாசீனம் செய்துவிட்டு போக முடியாது. அப்படியான நிலைமைக்குத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து நல்லாட்சி அரசாங்கம் வாரத்துக்கு முதல் ஐக்கிய நாடுகள் சபை ஆணையாளராக இருந்த பொழுது மனித உரிமை ஆணையாளர் இருந்த பொழுது அவர்கள் ஏற்கனவே அடுத்த நடவடிக்கைக்கான தயாரிப்பு
தயாராக இருந்தது. அந்த நேரத்தில் தான் மங்கள சமரவீரா போய் உடனடியாக அதை நிற்பாட்டுகின்றார். நாங்கள் உள்ளக பொறிமுறை மூலம் நாங்கள் இதற்கு தீர்வுகளை கொண்டு வருகின்றோம். அதாவது வந்து அந்த வெளிநாடுகளுடைய அழுத்தத்தை பிரயோகிக்கின்ற ஒரு நிலைமை வருகின்ற பொழுது அது உடைக்கப்படுகிறது. அந்த வெளிநாட்டுடைய அழுத்தத்தை கொண்டு வந்துதான் நீங்கள் சொன்னது போல 56ஆம் ஆண்டுல இருந்து வந்த உள்ளக பொறிமுறைக்கும் வெளியிலிருந்து வருகின்ற அழுத்தமும் வந்து மாறுகின்றது. மோதி, இந்த இடத்திலே குறுக்கிட்டு இன்னும் ஒரு கேள்வி ஒன்றை நேயர் ஒருவர் அனுப்பி, நேயர் என்று சொல்லக்கூடாது, எங்களோடு பகிர்ந்து எங்களோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒருவர் அனுப்பியிருக்கிறார். அவர் சொன்னதின் படிக்கும் அதாவது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்ய மறந்த விஷயங்களை இப்பொழுது அதற்கு எதிராக அனுப்பப்பட்டிருக்கின்ற பொன் கஜேந்திரன் மற்றும் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் ஆகியோரால் செய்ய முடியுமா, அப்படி அதற்கேற்ற கள நிலைமை அங்கு இருக்கிறதா என்ற கேள்வி ஒன்றை அனுப்பியிருக்கிறார். மன்னிக்க வேண்டும், செய்ய முடியுமான்னு இப்போ ஒரு கேள்வி நீங்கள் கேட்கிறீர்கள். ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் அந்த செய்யக்கூடிய காலப்பகுதி முழுவதையும் சேர்த்து ஒன்றாக ஆழத்தில் வெட்டி புதைத்துட்டார்கள். அதுக்குரிய வாய்ப்பும் காலப்பகுதியும் இருந்தபோது அவற்றை எல்லாவற்றையும் சமரசம் செய்து அதனுடைய முழு தளத்தையும் உடைத்து நொறுக்கி அதை இல்லாமலே செய்து விட்டார். அந்த வாய்ப்புகள் அனைத்தும் காணாமல் போய்விட்டது. திரும்ப பூஜ்யத்திலிருந்து இந்த விஷயத்தை கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு நிர்பந்தம் நீங்கள் கேட்கிற இந்த கேள்வியில் வந்த புதியவர்களுக்கு உரியது. அவர்கள் எப்படி இதை கட்ட போறார்கள், இவர்களுக்கு எவ்வளவு காலப்பகுதி தேவைப்படப்போகுது, அவர்களிடம் இருக்கிற பலமோ வெறும் 3 உறுப்பினர்கள், 3 உறுப்பினர்கள் தான் அவர்களிடம் இருக்க போகிறது. ஆகவே இந்த சூழலை எப்படி, அதே நேரத்தில் இவர்களிடம் 3 இருக்கிற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் மீண்டும் 10 இருக்க போறாங்க. இது பாராளுமன்ற அரங்கிலும் அதுக்கு வெளியேயும் எப்படி இவர்களுடைய செயல்பாடு இருக்க போறதுன்றதுல எனக்கு சில பதிவுகள் இருக்கிறது. கடந்த காலத்தில் எப்படி இவர்கள் இருந்திருக்கிறார்கள், எப்படி பயணித்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இது குறித்துடைய அந்த 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 சூழலும் வாய்ப்பும் எப்போதுமே சர்வதேச பொறிமுறையும் சர்வதேச சூழலும் ஒரே மாதிரி அமைவதில்லை. இதுக்குரிய காலப்பகுதியை சரியாக கையாள முடியவில்லை என்பது நான் நினைக்கிறேன். அதுக்குரிய அந்த வாய்ப்புகள் அனைத்தும் தொலைக்கப்பட்டு விட்டாச்சு. இனி அதை நாங்கள் புதிதாக உருவாக்கவும், குறிப்பாக ராஜபக்ஷ அரசாங்க காலத்திலே இதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? தனியாக அது ராஜபக்ஷ காலப்பகுதியோடு மட்டும் மையப்படுவது இல்லை, பிராந்திய சர்வதேச அரசியல் தளத்தோடும் மையப்படும். இன்றைக்கு இருக்கிற பொறிமுறை என்னை பொறுத்தவரையில் ஒரு இரட்டை துருவ அரசியல் ஒழுங்குக்கு நாங்கள் போகிறோம். உலகம் இருதுருவ அரசியல் ஒழுங்குக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சீனா, ஒரு பக்கம் அமெரிக்கா. இப்போ இந்த போக்கு என்பதில் இலங்கை எங்கே நிற்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். இலங்கை நிரந்தரமான நண்பன் சீனாவுக்கு, அதாவது இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு ஒரு நிரந்தரமான நண்பன் சீனாவுக்கு. ஆகவே சீனா பொறுத்து இந்த தரப்பு ஒன்றுமே அலட்டி கொள்ள தேவையில்லை. நான் இங்கே போய் தொட்டால் சீனா கோபிக்கும், நான் அமெரிக்காவோட போய் உறவாடினால் சீனா என்னை பகைத்து கொள்ளும் என்ற ஒரு தேவைப்பாடு இல்லை. ஏனென்றால் அதை தாண்டிய உறவாடல் அவர்கள் 2 இருக்கு. ஆகவே இங்கே அவர்கள் கையாள தொடங்கிட்டார்கள். ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கா கையாண்டுதான் இந்த அரசியல் களத்தை கொண்டு வந்தார். அதாவது அமெரிக்காவை, சீனாவை, இந்தியாவை ஒரே லைன்ல நிப்பாட்டி போட்டு அந்த 3 சக்திகளையும் தன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் கையாளுவதற்கும் முயற்சித்தார். நான் நினைக்கிறேன் ஒன் ரோட் ஒன் பெல்ட் உரையாடலுக்கு பீஜிங்கு போயிட்டு அப்படியே நேரடியாக டெல்லியில போய் இறங்குறார். டெல்லியில மட்டும் நிக்கவில்லை, டெல்லியில ஒரு 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 நாள் உரையாடல் முடிச்சு அவர் வாஷிங்டன் போகிறார். எப்படி இருக்கிறது இந்த இந்த 3 சக்திகளும் முரண்பட்ட சக்திகளை எப்படி அவர்கள் கையாளுகின்றோர் பொறிமுறை. ஏன்னா உள்நாட்டில் மிக ஆரோக்கியமான ஒரு சூழல் இருக்குத்தானே, அவர்கள் பிராந்தி அதே நிலையை மீளவும் கொண்டு வருவார். ரணில் விக்ரமசிங்கே எங்க இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும்தானே, அவர் தேசிய பட்டியல் உறுப்பினராக வரப்போகிறார், அவர் எந்த கட்சியோடு இருக்கிறார் என்பதும் தெரியும் உங்களுக்கு. ஆகவே வரப்போற சூழல் என்பது சாதாரணமானது கிடையாது, மிக இலகுவானதும் கிடையாது. சரிதானே, பகரக்குரிய ஐக்கிய நாடு சபை மனித உரிமை அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியே நிற்கிறது, பிரித்தானியா இப்போது அதுக்குரிய பொறுப்பை எடுத்திருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் ஒரு வகையில் தங்களுடைய நலனுக்காகத்தான் எங்களை பார்ப்பார், எங்களுடைய நலனுக்காக அவர்கள் ஒருபோதும் செயல்பட மாட்டார். அவை எங்களுடைய நலனை நாங்கள் கொண்டு செல்வதற்கு குறித்துடைய களத்தை புரிதலோடு, அறிவோடு, நுட்பங்களோடு, உத்திகளோடு நாங்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும். தவற விட்டிருக்கிறோம், மீள அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்துவதற்கு என்ன பொறுத்தவரை காத்திருக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் இந்த பைபோல பொலிட்டிக்ஸ் எப்படியான திசையை நோக்கி நகரப்போறது என்பது பற்றிய பதிவுகள்
அல்லது அது பற்றிய எண்ணங்கள் இன்னும் முழுமையாக. இந்த பைபோலர் என்பது சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்தது போல் கிடையாது, அதான் இங்கே உண்டு. இருவருமே நவதாராளவாதத்தினுடைய குழந்தைகள். அமெரிக்காவும் நவதாராளவாதம் தான் பேசுகிறது, சீனாவும் நவதாராளவாதத்தினுடைய பொறிமுறைக்குள்ளே தான் இந்த உலகத்தை இன்றைக்கு பார்க்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த அரசியல் களம் எப்படியான கையாளுகை குறித்துடையதாக மாறப்போகிறது? ஒன் ரோட் ஒன் பெல்ட்டும் நான் நினைக்கிறேன் இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜியும் தான் இலங்கையினுடைய தமிழர்களுடைய அல்ல இலங்கையினுடைய அடுத்த அரசியல் இருப்பின் தீர்மான சக்தி. இந்த இடத்திலே அப்படி பார்க்க போனால் எங்களுக்கு ஒரு உறுதியான தலைமை வேண்டும், ஒரு உறுதியான தலைமைத்துவம் வேண்டும். இருக்கின்ற தலைமைத்துவத்தையும் நாங்கள் விமர்சனத்துக்குள்ளாக்கி உடைத்துவிட்டு திருப்பி அப்படி ஒன்றை கட்டப்போகிறார்கள் என்றால் எப்படி? இவர்களும் பூச்சியத்தில் இருந்துதானே வர வேண்டி வருகிறது. எதை தலைமைத்துவம் என்று சொல்லுகிறீர்கள்? தலைமைத்துவம் என்ன இருக்க சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் தமிழர்களுக்கு தலைமை தாங்குகிறார்களா அல்லது இலங்கைக்கு தலைமை தாங்குகிறார்களா? தமிழர்களுக்கு மட்டும்தான். அது எப்படி எப்படி சாத்தியமானது? கடந்த கால 4.5 வருடங்களில் யாருக்கு தலைமை தாங்கினார்கள்? 4.5 வருடங்களில் யாருக்கு தலைமை தாங்கினார்கள்? தமிழர்களுக்கு தலைமை தாங்கினார்களா? தமிழருடைய அரசியல் அபிலாசையை கொண்டு சென்றார்களா? தமிழருடைய அரசியல் அபிலாசைக்கு ஏற்ற வகையில் இவர்கள் செயல்பட்டார்களா? இல்லவே அவர்கள் தென்னிலங்கையினுடைய அரசியலை ஒழுங்குபடுத்தினார்கள், தயாரித்தார்கள். தென்னிலங்கை வட இலங்கைக்கு ஏதாவது செய்துவிட்டால் எங்களுடைய சகோதரர் குறிப்பிட்டார், நான் நினைக்கிறேன் இப்ப இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தான் குறிப்பிட்டார், ஏதாவது செய்து விட்டால் வெளிப்படுத்தி விட்டால் தென்னிலங்கை கோவிக்கும் என்று நாம அரசியல் நடத்தினால் அது எப்படி இருக்கும்? நாங்கள் அடிபட்டோம், மோதுண்டோம், கொலை செய்தோம், நாங்கள் இவ்வளவு பயணத்துக்கு பின்னரும் நாங்கள் தென்னிலங்கை எங்களை பார்த்து கோவிக்கும், இந்தியா எங்களை பார்த்து கோவிக்கும், அமெரிக்கா எங்களை பார்த்து. உலகத்திலே ஒவ்வொரு தேசிய இனங்களும் தேசிய அரசுகளும் தங்களுடைய நலனுக்கு குறிப்பிடுறதுக்கு கோபிக்கும் என்ற விஷயத்தை நான் இது பண்ணவில்லை. அதாவது வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக நாங்கள் யோசிக்கிற பொழுது உதாரணத்துக்கு இந்த ஈஸ்ட் சண்டே குண்டு வெடிப்பு காரணத்தை காட்டித்தான் ஜனாதிபதி ராஜபக்ச வந்து அவரால் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு காத்திரமான வாக்குகளை எடுக்க முடிந்தது. அதாவது இலங்கையினுடைய பாதுகாப்பு, அதாவது அவர்களுக்கு ஒரு காமன் எனிமி, ஒரு பொதுவான ஒரு தேர்தல் சூழ்நிலை, ஒரு பொதுவான எதிரி ஒன்று எப்பொழுதும் தேவைப்படுகிற நிலைமை இருந்தது. அதாவது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு, விடுதலை புலிகள் ஒரு பயங்கரவாத அமைப்பு, அவர்களோடு நெருக்கமாக இருக்கின்றார் என்றதை ஒரு பூச்சாண்டியாக காட்ட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அதைத்தான் நான் சொல்கின்றது வந்து தமிழ் தரப்புக்கு சாதகமாக ஒரு பிரிவினையை தமிழ் தேசிய வடிவத்தில் காட்டுகின்ற பொழுது அது தென்னிலங்கை வந்து வாக்காளர்கள் அதுக்கு எதிராக வாக்களிப்பார்கள், அதனால் தாங்கள் பலன் பெறலாம் என்கின்ற உத்தியை தொடர்ந்தும் ராஜபக்ச தரப்பு பாவித்து கொண்டு வந்திருக்கின்றது. அதாவது வந்து அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய வாக்கு வங்கி வந்து ரூரல் ஸ்ரீலங்கா, அவர்களுக்கு வந்து கொழும்பை பேஸ் பண்ணின ஒரு ஏபனாய்ட்ஸினுடைய வாக்கு வங்கி இல்லை. ஆனபடியால் அந்த ரூரல் வாக்கு வங்கியை எப்பவும் ஒரு கொதிநிலையில் வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் மகாவம்ச மனநிலையை வந்து மக்களிடத்தில் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும். அதற்கு ஒரு கருவியாக தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்லது எந்த ஒரு கட்சியோ, இதை இனி வரப்போற கட்சிகளோ இந்த தேசிய தமிழ் தேசிய உணர்வை முதன்மைப்படுத்துமாக இருந்தால் அது அதனுடைய எதிர் விளைவை தென்னிலங்கையில் இன்னும் சிங்கள தேசியத்தை உருவாக்கும். அதை தான் நான் சொன்னது, அவர்கள் அவர்களுடைய நிலையை மாற்றக்கூடாது என்பதற்காக நாங்கள் எங்களுடைய போக்கை வழிநடத்த வேண்டும் என்பது ஒரு தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம். டாக்டர், உங்களிடம் என்னுடைய கேள்வி, அப்படியானால் ஒரு மோதல் நிலைக்கு நாங்கள் மீண்டும் போக வேண்டும் என்று நீங்கள் சொன்னதை அர்த்தப்படுத்தி கொள்ளலாமா? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை, 100% கிடையாது. இதில் நான் குறிப்பிட்டது கையாளுகை. அதாவது தென்னிலங்கையில் எத்தனை கட்சிகள் இருக்கட்டும், எத்தனை அமைப்புகள் இருக்கட்டும், எல்லாவற்றையும் சமதூரத்தில் வச்சு கொள்ளுங்களேன், எல்லாவற்றுக்கும் ஒரே அளவான மெசமென்ற பாவியுங்களேன், ஏன் ஒன்றுக்கு அதிகமாக பலம் கொடுக்கிறீர்கள்? ஏனென்றால் தென்னிலங்கையில் இருப்பது எல்லோருமே எங்களுடைய நண்பர்கள் இல்லைத்தானே? அவர்கள் நண்பர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் போய் உட்கார்ந்து இருந்து அந்த நண்பர்களுக்கு கூடாத சாதனையை புரிஞ்சு கொள்ளுங்கள். நான் கேட்கிறேன், இன்றும் இப்போதும் வந்திருக்கிற தரப்புகளை இதே கேள்விதான் கேட்பேன், இதே மாதிரித்தான் உரையாடுவேன். அவர்களிடமும் முன்வைக்கிற விஷயம் இதுதான், தென்னிலங்கையில் இருக்கிற எல்லா சக்திகளையும் சமதூரத்தில் வச்சுக்கொள்ள சமதூரம். இப்போது நான் குறிப்பிட்டேனே ரணில் விக்ரமசிங்க அவனுடைய அரசாங்கம்
மூன்று மிக மெகா சக்தி, உலகத்திலேயே வலுவான வல்லரசுகள் என்று கருதப்படுகிற சக்திகளை ஒரே தளத்தில் அவர்களால் எப்படி கையாள முடிகிறது? ஏன் அவ்வாறு தென்னிலங்கையை நாங்கள் கையாள முடியாது? ஏன் நாங்கள் அவர்களை சமதூரத்தில் வச்சு நாங்கள் ஏன் கையாள முடியாது? ஏன் அவர்களுடைய பக்கத்தில் நாங்கள் இருக்க வேணும்? அது தேவையில்லாத விஷயம். மற்றது இன்னொரு விடயம் குறிப்பிட்டார், உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது சரி, 13வது அம்ச கோரிக்கை முன்வைத்த போதுதான் தென்னிலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்தது. ஈஸ்டர் பண்டிகை தாக்குதல் நிகழ்ந்த போதுதான் தென்னிலங்கையில் வாக்களிப்பு சூடுபிடித்தது. ஆனால் தற்போது என்ன விடயம் வாக்கு வங்கிக்கு சூடுபிடித்தது என்று எனக்கு தெரியவில்லை. இன்றைய பாராளுமன்ற தேர்தல் ஏறக்குறைய 145 ஆசனங்கள், 2/3 நான் நினைக்கிறேன் ஒரு 5 ஆசனம் காணாது. அந்த 5 ஆசனமும் இப்ப கிடைச்சிட்டு உதிரிகளாக கிடைச்சிட்டு. அதுல இந்த டக்ளஸ் சிவானந்த் அவனுடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 3 ஆசனங்களை பெற்றிருக்கிறது வடக்கு. ஏறக்குறைய வியாழேந்திரன் 1-4 ஏறக்குறைய அது 5 ஆசனங்கள், அது சாதாரணமான விஷயம். ஆகவே அவர்களிடம் 150 கிடைத்து விட்டது. அவர்கள் 19 கலைத்து விட்டு ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டியோடு அவர்கள் வெற்றி பெற்றபடியினால் அவர்கள் 19 கலைத்து விட்டு அல்லது நீக்கிவிட்டு அவர்கள் மிக இலங்கையினுடைய ஒரு முடியாட்சி முறைக்கு உட்பட்ட ஒரு ஜனாதிபதியாக இலங்கையினுடைய ஜனாதிபதி அமர்வதற்குரிய முழு திட்டமிடலும் அவர்கள் முடித்து விட்டார். அதுக்கான உரையாடலைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்போடும் பிற சக்திகளோடும் பிராந்திய சர்வதேச நாடுகளோடும் அவர்கள் உரையாடி கொண்டார். அவர்கள் ஒரு பலமான நிலைக்கு வந்த பிற்பாடு அவர்களுடைய போக்கு எவ்வாறானதாக அமையும் என்பது கடந்த காலத்தில் நாங்கள் நிறைய பார்த்திருக்கோம். அது தென்னிலங்கையினுடைய சூழலுக்கும் தெரியும், பிராந்திய சூழலுக்கும் தெரியும், சர்வதேச சூழலுக்கும் தெரியும். நான் நினைக்கிறேன் இன்று என்ன விஷ் பண்ணுகிற போது அமெரிக்கா தூதரகத்திலிருந்து ஒரு பதில் வந்திருக்கிறது, இலங்கை மனித உரிமையை பேணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அடிப்படையில் சில விஷயங்கள் தொடங்குகிறது. இந்த தொடக்கத்துக்குரிய வாய்ப்புகளை இந்த தரப்புகள் சரியாக பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்துதல் கையாளுதல் வேண்டும். இங்க அரசியல் பொறிமுறையில், சர்வதேச அரசியல் பொறிமுறையில், அரசியல் விஞ்ஞான பொறிமுறையில் ஒரு விடயம் இருக்கிறது, டிப்ளோமேட்டிக் சேனல் என்பது கையாளுகைதான். ஒரு ஹேண்ட்லிங் செய்யக்கூடிய ஒரு என்வாயன்மெண்டலை உருவாக்குறதே ஒரு வகையான ஒரு டிப்ளோமசி தான். இந்த டிப்ளோமேட்டிக் சேனல் இயல்பாக எங்களுக்கு கிடைக்குது, நாங்கள் ஹேண்ட்லிங் மட்டும்தான் செய்ய வேண்டியிருக்கு. இந்த ஹேண்ட்லிங்கை ஏன் செய்ய எடுக்க ஏன் எடுத்துக்கொண்டு போறீர்கள் இல்லையானுதான் நான் கேட்கிறேன். 30 வருஷம் சண்டை பிடிச்சிருக்கிறீர்கள், 30 வருஷம் அரசியல் ரீதியான சமஷ்டி என்ற கோரிக்கையை முன் வச்சு காலிமுகத்திடல இருந்து அடி வேண்டி இருக்கிறீர்கள், நொறுக்கு வேண்டி இருக்கிறீர்கள், அனுபவிச்சிருக்கிறீர்கள். இப்ப இதுக்கு பிற்பாடு தென்னிலங்கைக்கு நாங்கள் ஒழித்து பிழித்து ஏதாவது விளையாட முடியுமா? ஒரு அரசியல் அதிகாரி சொல்லலாம், அரசு அதிகாரி சொல்லலாம், தென்னிலங்கையில் ஏற்படக்கூடிய நெருக்கடியில் இருந்து நான் என்னை பாதுகாப்பதற்கு சில விஷயங்களை நான் உரையாடுகிற போதோ அல்லது வெளிப்படுத்துகிற போது என்ன, ஒவ்வொரு தரம் அரசு அதிகாரிகளாக, இவர்கள் அரசு அதிகாரிகள் கிடையாது, இவர் அரசியல்வாதி. இவர்களுக்கு கண்டு ஒரு பொதுவான ஒரு வெளியும் பொதுவான ஒரு அரங்கமும் உண்டு, அந்த அரங்கத்தை இவர்கள் தான் கையாளவர். வேறு யாரும் வந்து இவர்களுக்கு ஊட்டி விட்டு கையாள வேண்டிய அவசியம் கிடையாது. நான் நினைக்கிறேன் தவறுகளை நாங்கள் வைத்து கொண்டு தென்னிலங்கையில் தவறு, இந்தியாவில் தவறு, அமெரிக்காவில் தவறு என்று சொல்வதை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் ஒரு அரசியல் மாணவனாக இருந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் சொல்வது உண்மை. எங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையே என்னவென்றால், எங்களுடைய பலவீனங்களுக்கு மற்றவர்களை தவறு சொல்லிவிட்டு தப்பிக்கின்ற பக்குவம் எங்களுடைய சமூகத்திலே மிக அதிகமாக இருக்கிறது. கடந்த சில தசாப்தங்களாக இதுதான் நடந்து கொண்டு வந்திருக்கின்றது என்று நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் தற்போது சொன்ன ஒரு விஷயம், மிக நானும் சிவதாசனும் இதை ஒத்துக்கொள்வோம் என்று நினைக்கிறேன். இதிலே தமிழர், அதாவது வந்து தேசிய கூட்டமைப்புக்கு மட்டும் அல்ல பொறுப்புணர்வு, வெளிநாடுகளிலே இருக்கிற புலம்பெயர் அமைப்புகளுக்கும் நீங்கள் சொன்னது போன்ற விஷயங்களிலே ஈடுபாட்டுடன் இயங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. அப்படி இங்கும் நடைபெறுவதாக இல்லை. ஆகவே இது ஒட்டுமொத்தமாக தமிழர் அரசியலே ஒரு விதமான தாழ்ந்த நிலைக்கு போயிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டுமோ தெரியவில்லை. இப்படி இருக்கும்போது இப்ப உங்களுடைய குரல் போன்ற குரல்கள் ஒரு விவாதத்தை உருவாக்குவதற்கான களம் அங்கு இருக்கிறதா, அல்லது அப்பேற்பட்ட ஒரு கள உருவாக்கத்துக்கான முன்னேற்பாடுகள் நடக்கின்றனவா, அதற்கான அட்லீஸ்ட் ஒரு கீறாவது தெரிகிறதா? நான் நினைக்கிறேன் இப்போ கடந்த காலத்தில் இதுக்கான ஒரு உரையாடலை நாங்கள் செய்கிற போது உண்மையில் எங்களுக்கு ஒரு அங்கீகாரமோ ஒரு வாய்ப்போ எங்களுக்கு கிடைக்கவில்லை. குறைந்தபட்சம் நாங்கள் ஊடகங்கள் வழியிலும் அல்லது பொது வழியிலும் நாங்கள் தெரிவிக்கிற கருத்துக்களுக்கு கூட இந்த செவிசாய்ப்பும் இருக்கவில்லை. அவை அந்த அடிப்படையிலான ஒரு சூழல் ஒன்றை நாங்கள் இவ்வளவு காலம் அனுபவித்தோம். ஆனால் இப்போது குறிப்பாக ரவீந்திரகுமார் பொன்னம்பலம் சரி அல்லது விக்னேஸ்வரன் சரி, அவர்களிடம் அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை நீங்கள் பார்த்தாலும் கூட தெரியும்,
அவர்கள் இப்படியான உரையாடல்களை முன்னிறுத்தி செயல்பட வேண்டும் என்று தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி அதை அமுல்படுத்த போறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் அமுல்படுத்துகின்ற ஒரு மனோநிலை அவர்களிடம் இருக்கிறது. ஆகவே நிச்சயம் நான் நினைக்கிறேன் அப்படியான ஒரு சூழலை இவர்களுக்கூடாக செய்ய முடியும். ஆனால் எங்களிடம் உள்ள ஒரு நெருடல் என்னன்னு சொன்னால், இவர்கள் மட்டும் இதுக்கு போதாது. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற 10 பேரும் இந்த 3 பேரும் சேர்ந்து பயணிக்கிற ஒரு சூழல் வர வேண்டும். அந்த சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஆளுமைகள் நான் நினைக்கிறேன் புலத்தில் இல்லை. ஏனென்றால் நான் ஒரு 3 வருடங்களுக்கு மேல் இந்த கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையும் விக்னேஸ்வரன் அவர்களையும் இணைப்பதற்காக, அல்லது அந்த உதிரிகளாக இருந்த அனைவரையும் இணைப்பதற்காக நாங்கள் போராடி இருக்கிறோம். அந்த உதிரிகளில் கொஞ்சத்தை கொண்டு வந்து ஒன்று சேர்த்தோம் விக்னேஸ்வரனோடு, ஆனால் கயந்திரகுமாரை கொண்டு வந்து ஒன்று சேர்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்போ அதனால் தான் இப்போது எங்களிடம் ஒரு அச்சம் இருக்கிறது, இந்த தரப்பும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தரப்பும் ஒன்றாக பயணிக்குமா. இப்படி ஒரு பயணம் ஒன்றாக செயல்படுத்துகின்ற போதுதான் ஒரு ஆரோக்கியமான உரையாடலை செய்து அதை கொண்டு இந்த அரசியலை நகர்த்த முடியும். இப்ப இங்க உள்ள பிரச்சனையே அதுதான். ஆனால் இதுல பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த தேர்தல் நடக்கின்ற பொழுது, அதாவது தேர்தலுக்கு முன்னரும் கூட பிரச்சாரங்களை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏனைய எதிர்கட்சிகளை விமர்சிப்பதை விட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சி விக்னேஸ்வரன் போன்றவர்கள் வந்து கூடுதலாக விமர்சனத்தோடு நின்றார்களே தவிர தங்களுடைய கொள்கைகளை தங்களுடைய எதிர்கால திட்டங்களை வந்து கூடுதலாக முன்வைத்து மக்களோடு உரையாடி இருக்கிறார்களா? இல்லை சார், இதுல ஒரு விஷயம் நான் குறிப்பிட வேண்டும். இதில் உதிரிகளாக சில பேர் கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. சில வேளைகளில் கஜேந்திரகுமார் தரப்பில் அவ்வாறான ஒரு அணுகுமுறை ஒன்று இருந்தது என்பதை நான் அவதானித்தேன். விக்னேஸ்வரன் தரப்பில் பெருமளவுக்கு அவர் மட்டுப்படுத்திய இந்த வகை உரையாடல்களை அவர் வெளிப்படுத்தார். அவருடைய அலகுக்குள் வந்து சேர்ந்த, அல்லது அந்த அமைப்பு முன்னணிக்குள் வந்து சேர்ந்த சில உதிரிகள் பெருமளவுக்கு அவ்வாறான ஒரு பிரச்சாரத்தை செய்தார். ஆனால் இதில் நான் பார்ப்பது என்னன்னு சொன்னால், இந்த இருவருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் இருவருடைய தலைமைகளினுடைய அணுகுமுறைகளையும் ஓரளவுக்கு சரி செய்யக்கூடிய ஒரு சூழல் ஒன்று குலத்தில் இல்லாவிட்டாலும் புலம்பெயர்ந்தவர்களிடம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆகவே அவர்களுக்கூடாக இந்த விஷயத்தை கையாள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் விமர்சனங்கள் தேர்தல் அரசியலுக்குள் பொதுவானவை தானே. நீங்களும் பேசுகிறீர்கள், நாங்களும் பேசுகிறோம், இது முடிந்து போயிட்டு தானே. இதை கடந்து போக வேண்டிய ஒரு தேவை இந்த சமூகத்துக்கானது என்ற ஒரு எண்ணம் எங்களிடம் எழ வேண்டும் அல்லவா? நாங்கள் எங்களுடைய கட்சிக்காகவா நாங்கள் அரசியல் செய்கிறோம்? அப்படி என்ன, நீங்கள் கட்சிக்காகத்தான் அரசியல் செய்கிறீர்கள் என்று நான் கருதுவேன். அது கயந்திரகுமாரா இருக்கலாம், விக்னேஸ்வரனா இருக்கலாம், அல்லது சம்பந்தன் ஐயாவா இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய நலனுக்கு அரசியல் செய்வதாக நான் கருதுகிறேன். துரதிருஷ்டவசமாக இன்னும் 3 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. இந்த 3 நிமிடங்களுக்குள்ளே சுருக்கமாக சிவதாசன் நீங்கள் எதையாவது கேட்கலாம். நான் நினைக்கிறேன் டாக்டர், நீங்கள் ஒரு சுருக்கமான ஒரு புலம்பெயர்ந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம் என்று நினைக்கிறோம். இன்னும் 2 நிமிடங்கள் 45 செகண்ட்கள். ஓ, நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இந்த சூழலை புலம்பெயர்ந்தவர்கள் கையாள வேண்டும். அவர்கள் இது குறித்துடைய ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும். நான் அன்னைக்கும் கேட்டுக்கொண்டேன், புலம்பெயர்ந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அணிக்குள் இணையுங்கள். இணைந்து கொண்டு ஏனடா உங்கள்ட்ட இருக்கிற அறிவு, உங்கள்ட்ட இருக்கிற வாய்ப்புகள், நீங்கள் சட்டம் சார்ந்திருக்கக்கூடிய அல்லது உங்களோட சட்ட வெளி வந்து பெரியது. அந்த வெளிக்குள்ளால் ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை கட்டுவதற்குரிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. இப்போது அந்த எதிர்த்தரப்புகளும் தமிழர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டபடியினால் நிச்சயமாக இந்த 2 தரப்பையும் ஒரு எல்லையில் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்த முடியும். முடியக்கூடிய அளவுக்கு இதை சாத்தியப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆரோக்கியமான இருப்பை நாங்கள் எதிர்காலத்தில் ஏற்படுத்த முடியும். இல்லாவிட்டால் தென்னிலங்கை பெருமளவுக்கு தன்னுடைய தேசிய கட்சிகளை கொண்டு எங்களுடைய முழுமை, எங்களுடைய வடிவம், எங்களுடைய உரிமை, எங்களுடைய எல்லைகள் அனைத்தையும் அது விழுங்கிவிடும்.
நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு கற்பனாவாதம் தெரிகிறது, எல்லோரையும் ஒரு குடைக்கு கீழே சேருங்கள் என்று சொல்வது போல இருக்கிறது. இதெல்லாம் நடக்குமா என்கின்ற சந்தேகம் இங்கிருப்பவர்களுக்கு மிக நன்றாகவே இருக்கிறது. காரணம் இந்த உதிரிகளாக இருப்பவர்களுடைய அவர்கள் செய்கின்ற அட்டகாசம் தான். இது ஒரு புறம் இருக்க, இன்றைய சுமந்திரனுடைய இன்றைய அந்த இன்டர்வியூவிலே அவர் சொல்லி இருக்கிறார் தான் இணைந்து வேலை செய்வதற்கு ஆர்வம் கொண்டிருக்கிறார் என்று. சோ இது எப்படி போக போகிறது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். டாம் இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன, நீங்கள் உங்களுடைய கேள்வியை டாக்டரிடம் கேளுங்கள். என்னை பொறுத்தவரையில் வந்து அதாவது ரணிலுடைய படுபாதகமான தோல்வியும் ஸ்ரீசேனாவுடைய மிகவும் ஆரோக்கியமான வெற்றியும் வந்து தென்னிலங்கையில வந்து ரணில் தான் இப்பொழுது காமன் எனிமி பொது எதிரியாக காட்டப்பட்டு ரணில் வந்து இலங்கை தமிழ் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டார் என்பது போன்ற ஒரு பெருமையை பலர் மத்தியில் நான் நினைக்கின்றேன். ராஜபக்ச சிறப்பு செய்திருக்கின்றது என்ற பிரச்சாரத்தை கூடுதலாக மகாசங்கிகளுக்கு கூடாக நடந்திருக்கின்றது. இனி அடுத்த அதாவது யூஎன்பி வந்து மீள கட்டப்படுமா அல்லது அதற்கு இணையான இன்னும் ஒரு கட்சி வந்து மங்கள சமர வீரர் தலைமையிலேயோ அல்லது எப்படியோ வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? இல்ல, ஏற்கனவே அது மக்கள் சக்தி என்ற அடிப்படையில் அது புறப்பட்டுட்டு நான் நினைக்கிறேன். பொதுஜன பெரமுனவும் மக்கள் சக்தியும் வரக்கூடிய அந்த சமதளத்தில் இயங்குகிறது. அதே போன்றுதான் வடக்கிலும் மிக நீண்ட காலமாக இருந்த தமிழரசு கட்சிக்கு மாற்றீடுகள் தேவை என்ற ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கு. இலங்கை பரப்பை நான் ஒரு பொது வழியில் ஒரு அரசியல் மாணவனாக பார்த்தால் எல்லா கட்டத்திலும் அதில் ஒரு மாறுதல் ஏற்பட தொடங்கிவிட்டது. நான் நினைக்கிறேன் நேரம் முடிகிறது. நிச்சயமாக ஐக்கிய தேசிய கட்சி மீள் உருவாக்கம் பெற வேண்டுமானால் ஏறக்குறைய இந்த மக்கள் சக்தி மீளவும் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் அதுக்குள் தனியாக நாங்கள் எதிர்பார்ப்பது போல் அங்கே கொள்கை சார்ந்திருக்கக்கூடிய வேறுபாடு ஒன்றும் கிடையாது. அதுக்குள்ள சாதியம் இருக்குது, மதம் இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல் தமிழர் சார்ந்த விஷயங்களை இவர்கள் கையாண்டு, ஆனால் அவர்கள் ஆரோக்கியமாக கையாண்டு வெற்றிகரமான ஒரு சூழலை ஏற்படுத்தி தென்னிலங்கையை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதை அவர்கள் வேறு விதமாக பயன்படுத்தி அவருடைய தோல்வியை ஏற்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாக நான் நினைக்கிறேன் அவருடைய தோல்விக்கு அவர் தான் காரணம். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தோல்விக்கு ரணில் விக்ரமசிங்கா தான் காரணம். அவருடைய கடந்த காலமும் அவருடைய நிகழ்காலமும் அவர் தன்னுடைய கட்சி அமைப்பை வைத்துக் கொண்ட முறைகளிலும் தான் அதனுடைய அடிப்படையினுடைய தோல்விக்கான பின்புலம் இருந்தது. ஆனால் ஒரு ஜெனரேஷன் கேப் நிகழுகிற போது ஒரு மாறுதல் நிச்சயமாக தவிர்க்க முடியாது. ஐக்கிய தேசிய கட்சி எஸ்எல்எஃபி போன்றவை பாரம்பரியமாக இருந்தவை காணாமல் போக புதிய வடிவங்கள் எழுவது போல் தான் நான் நினைக்கிறேன் இந்த இலங்கையினுடைய போக்கில் சில விஷயங்கள் காணப்படுகிறது. நன்றி. நன்றி. எங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்புறச் செய்ததற்காக உங்கள் இருவருக்கும் த டேமில் ஜேர்னல் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை இது போன்ற ஆரோக்கியமான ஒரு உரையாடலில் சந்திப்போம். நன்றி. நிச்சயம், நிச்சயமா. நன்றி. வணக்கம்.